அவர்களே, இன்றைக்கி 9 நாள் 9 டெஸ்ட்டில் 3வது நாளுக்கு வந்துட்டோம். இன்றைக்கான சிலபஸ் என்ன, அதுக்கான மெட்டீரியல் கொடுக்க போகிறோம், அதுக்கான டெஸ்ட் டைமிங் என்னன்னு சொல்ல போகிறோம். ஸோ கடைசி வரையும் தெளிவாக கேளுங்க. அதே போல் இன்றைக்கி உள்ளதை எப்படி படிக்கணும் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஏன்னா இவ்வளவு நாள் பார்த்ததை விட இன்றைக்கி டெஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டெஸ்ட்டு. அதே போல் இருக்கிறதுலே கொஞ்சம் கடினமான டெஸ்ட்டுனால் இன்றைக்கி உள்ள டெஸ்ட்டு தான், ஓகேங்களா? அது எப்படி நம்ம ஈஸியாக படிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தையும் நான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். ஸோ வீடியோவை கடைசி வரையும் தெளிவாக பார்த்துட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி டெஸ்ட் என்னென்னா, இன்றைக்கி திங்கக்கிழமை 10ஆம் வகுப்பு நூலாசிரியர் பாடல் வரி பெயர். அதாவது ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அதோட நூல் என்னான்னு கேட்டாலும் சரி, இல்லை ஒரு பாடல் வரி கொடுத்துட்டு அதோட ஆசிரியர் என்னான்னு கேட்டாலும் சரி, இல்லை ஒரு வரி கொடுத்துட்டு இதை யார் சொன்னது, இந்த மாதிரி கேள்விக்கு மட்டும்தான் இன்றைக்கி டெஸ்ட்டு. இது மட்டும்தான் டெஸ்ட்டு. இதுக்கான சிறப்பு பயிற்சி இன்றைக்கி அளிக்க போகிறோம், ஓகேங்களா? இதில் நீங்கள் கரெக்டாகிட்டிங்கன்னா மற்ற எல்லாமே உங்களுக்கு ஈஸி. இந்த ஒரு நாள் இன்றைக்கி தான் நீங்கள் ரொம்ப 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 ஹார்ட் ஒர்க் பண்ணணும். ஸோ இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள், கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். இன்றைக்கி நீங்கள் முடிச்சிட்டிங்கன்னா அடுத்தடுத்த டெஸ்ட்டு உங்களுக்கு ரொம்ப எளிமையாக மாறிடும், ஓகேங்களா? அப்போ பார்த்துக்கோங்க, 10ஆம் வகுப்பு நூலாசிரியர் பாடல் வரி பெயர். சார், இதுக்கான மெட்டீரியல் நாங்கள் போய் தேடி படிக்கணுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இதுக்கான மெட்டீரியலும் நாங்களே உங்களுக்கு கொடுத்துட்டோம், ஓகேங்களா? கீழே டிஸ்கிரிப்ஷனில் PDF வந்து உங்களுக்கு இருக்குது, அதை பயன்படுத்தி நீங்கள் படிச்சுக்கலாம், ஓகேங்களா? இதுக்கு மேலே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்காது. அதே போல் இதுக்கான ஷார்ட்கட் வீடியோவும் நாங்கள் கொடுக்க போகிறோம், ஓகேங்களா? அதனால் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இந்த சேனலில், அதாவது நம்ம சக்ஸஸ் அகாடமிங்கிற இந்த சேனலில் தான் வீடியோ வந்துக்கிட்டு இருக்க போது பேட்ச் மாணவர்களுக்கு வந்து நாங்கள் லிங்க் அனுப்பிடுவோம், ஓகேங்களா? இதுவரை பேட்ச்சில் ஜாயின் பண்ணாதவங்க கீழே வாட்ஸ்அப் குரூப்பு அப்புறம் டெலிகிராம் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? தயவு செய்து புது மாணவர்கள் மட்டும் ஜாயின் பண்ணுங்கள், ஆல்ரெடி இருக்கவங்க ஜாயின் பண்ணாதீங்க. நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டேன், இது இன்றைக்கி தான் முதன்னு வீடியோவை பார்க்குறவங்க இன்றைக்கி ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கு முன்னாடி நம்ம கிளாஸ் இருக்கவங்க வீடியோ பார்த்தவங்க யாரும் தயவு செய்து ஜாயின் பண்ணாதீங்க, ஏன்னா ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணி இருக்கீங்க, ஓகே? அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மிக மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, இந்த 2 நாள் டெஸ்ட்டு வந்து நிறைய பேர் எழுதிட்டாங்க, ஓகேங்களா? ஏன்னா எழுதாத சில மாணவர்களை நாங்கள் நோட் பண்ணி வச்சுருக்கோம். அவங்க இன்றைக்கும் டெஸ்ட்டு எழுதலை அப்படின்னா கண்டிப்பாக என்ன ஆயிரும் அப்படின்னா ரிமூவ் பண்ணிடுவோம், இன்றைக்கி ஃபைனல் வார்னிங் நாங்கள் கொடுத்துட்றோம், ஓகேங்களா? அடுத்து பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக எல்லாத்தாலுமே டெஸ்ட்டு எழுதிடணும். புதுசாக ஜாயின் பண்ணுறவங்க கீழே வந்து லிங்க் இருக்குது, வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, டெலிகிராம் குரூப் லிங்க் இருக்குது. டெலிகிராம் லிங்க் வந்து சில பேருக்கு ஜாயின் ஆக மாட்டேங்குன்னு சொல்கிறீங்க, அது ஓகே பரவாயில்ல, கண்டிப்பாக வாட்ஸ்அப் குரூப் லிங்கில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க, ஓகே? அதுக்கு முன்னாடி முக்கியமாக எல்லோரும் பண்ண வேண்டியது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க, ஏன்னா நம்ம அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸ் இதில் தான் வரும், ஓகேங்களா? முக்கியமானதுங்க, ஏன்னா டெஸ்ட்டை பற்றின ஏதாவது அப்டேட் கொடுக்குறதா இருந்தாலோ, இல்லை நாங்கள் ஏதாவது கேள்வி வந்து தப்பாக சொல்லியிருந்தாலோ நாங்கள் இந்த வீடியோஸை இதில் தான் அப்லோட் பண்ணுவோம். ஏன்னா ஒவ்வொரு கேள்வியும் முக்கியமானது இல்லையா, ஓகே? நாங்கள் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தோம் அப்படின்னா அதை சரியாக சொல்லும்போது இந்த வீடியோஸை நாங்கள் அப்லோட் பண்ணிடுவோம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, கண்டிப்பாக நீங்கள் இந்த பெல் பட்டன் இருக்கு இல்லையா, இதை கண்டிப்பாக கிளிக் பண்ணிடுங்க. இதை கிளிக் பண்ணாமல் இருக்காதிங்க, தயவு செய்து கிளிக் பண்ணிடுங்க. இது உங்களோட வாழ்க்கை, ஏன்னா ஒவ்வொரு மார்க்கும் ரொம்ப முக்கியம், ஓகேங்களா? இன்றைக்கான சிலபஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு நூலாசிரியர் பெயர். அது எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு நாங்கள் ஒரு எக்ஸாம்பிள் கூட காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இருக்கும், ஓகேங்களா? இது மாதிரி தான் டெஸ்ட் இருக்கும். இப்போ அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிழே, இதோட ஆசிரியர் யார், பாவலர் ஏறு பெருஞ்சித்தனர், இப்போ சாகும்போது தமிழ் படித்து சாக வேண்டும், இது மாதிரி 1லேருந்து 9-7 வரையும் நாங்கள் PDF வந்து என்னென்ன கொஸ்டின் இருக்கோ எல்லா கொஸ்டினுமே தனியாக எடுத்துட்டோம், எடுத்து உங்களுக்கு PDF-ஆக நாங்கள் கீழே கொடுத்துட்டோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, நிறைய பேர் ஒரு தப்பு பண்ணிடுவீங்க, நேரடியாக PDF படிப்பீங்க. நேரடியாக PDF படித்தா இதை மனப்பாடெல்லாம் நிச்சயம் பண்ண முடியாது, ஓகேங்களா? ஏன்னா இது வந்து நிறையா பாடல் வரி இருக்குது, நீங்கள் எத்தனை பாடல் வரியை மனப்பாடம் பண்ண முடியும்? இதுக்கு ஒரே ஒரு ஐடியா மட்டும்தான் இருக்குது. இந்த ஐடியாவை கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நீங்கள் இன்றைக்கி ஒரே நாளுக்குள்ளே நீங்கள் முடிச்சிடலாம், எதையுமே கிடையாது. நம்ம என்ன செஞ்சுருக்கோம் அப்படின்னா, இதுக்கான விளக்கம் மற்றும் ஷார்ட்கட் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம், ஒவ்வொரு இயலுக்குமே தனித்தனியாக, ஓகேங்களா? அந்த பாடல் வரிக்கு விளக்கம் என்ன, அதுக்கான ஷார்ட்கட் என்னென்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இந்த பாடல் வரியை படிச்சிங்கன்னா ஈஸியாக படித்து முடிச்சிடலாம். இது மட்டும்தான் உங்களுக்கு வழி. இதை விட்டுட்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு படிச்சிங்க அப்படின்னா உங்களால் படிக்க முடியாது, ரொம்ப நாளாயிரும். ஆனால் ஒரு வாரமாவது நீங்கள் இது எல்லாத்தையும் மைண்டில் கொண்டு இது பண்ணுறதுக்கு நாளாயிரும். ஆனால் ஒரே நாளில் நீங்கள் பண்ணணும் அப்படின்னா இந்த வழியை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அழகாக வீடியோஸ் உங்களுக்கு வரிசையாக வந்துக்கிட்டே இருக்கும். நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண பார்த்துட்டு நீங்கள் போயிட்டு அந்தந்த இயலை படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஈஸியாக நீங்கள் முடிச்சிடலாம். இந்த மெத்தடை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள், வேறு எந்த மெத்தடையும் நீங்கள் ஓனாக PDF மட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். இது
இதில் நீங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்களே ஸ்ட்ரெயிட்டாக பிடிஎஃப் போய் படித்து பாருங்கள், உங்களுக்கு ஈஸியாக இருக்காது. ஏன்னா இதை நாங்கள் பார்த்துட்டு தான் உங்களுக்காக ஸ்பெஷலாக வீடியோ ரெடி பண்ணி, ஷார்ட்கட் வீடியோ ரெடி பண்ணி நாங்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம். ஸோ ஒவ்வொரு இயலுக்கும் தனித்தனியாக ஷார்ட்கட் வீடியோ வரும். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருந்தாலும் இன்றைக்கி ஒரு நாள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா இந்த வருஷம் ஃபுல்லாக ஈஸியாக இது பண்ணிடலாம், ஓகேங்களா? ஏன்னா இது மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டமான டெஸ்ட்டு, மற்ற எல்லாமே ரொம்ப எளிமையான டெஸ்ட்டு. இந்த கஷ்டமான டெஸ்ட்டையும் நம்ம எளிமையாக மாற்றுறதுக்கு நாங்கள் வந்து பெரிய அளவில் முயற்சி செஞ்சுருக்கோம். நீங்களே எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம், முடிச்சிடலாம். வேறு ஏதாவது டவுட் அப்படின்னா கீழே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, தேங்க்யூ.